ஓம் சாந்தி. பி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு, டிசம்பர் 26, 2022. நாம் அனைவரும் தந்தையின் இதய சிம்மாசனதாரி குழந்தைகளாவோம். பாபாவின் இதய சிம்மாசனத்தின் மீது நமக்கு அதிகாரம் இருக்கின்றது. எந்த ஆத்மாக்கள் நீண்ட காலம் இந்த இதய சிம்மாசனத்தின் மீது வீற்றிருக்கிறார்களோ அவர்கள் நீண்ட காலம் ராஜசிம்மாசனத்திலும் வீற்றிருப்பார்கள். ஒருவர் தந்தையின் இதய சிம்மாசனத்தில் அமர்ந்த பின்பு எப்போதும் அங்கேயே அமர்ந்திருப்பார் என்பதல்ல. அவர் போக போக தூய்மையற்ற தன்மைக்கு வசப்படுகிறார் என்றால், யக்ஞத்தில் தடைகளை ஏற்படுத்துகிறார் என்றால், தந்தையின் காரியத்தை தனது காரியமாக நினைப்பதில்லை என்றால், அவர்களுக்குள் அகங்காரம் வந்துவிடுகிறது என்றால், அப்படிப்பட்ட ஆத்மாக்கள் தானாகவே கீழிறங்கி வந்துவிடுகிறார்கள். பகவானுடைய குடைநிழல் அவர்களை விட்டு விலகிவிடுகிறது. நான் மிகுந்த செல்வம் ஈட்டிவிட்டேன் என்று அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கலாம். நான் இன்னாரை ஏமாற்றிவிட்டேன், நான் எத்தனை புத்திசாலி என்று அவர்கள் நினைத்து கொள்ளலாம். ஆனால் பகவான் அப்படிப்பட்ட ஆத்மாக்களை விரும்புவதில்லை. பாபா என்ன விரும்புகிறார் என்றால், எனது ஒவ்வொரு குழந்தையின் முகம் மற்றும் நடவடிக்கைகளால் எனது காட்சி பிறருக்கு தென்பட வேண்டும் என்று விரும்புகின்றார். ஏனென்றால் தேவகுலத்தின் ஆத்மாக்கள் அவர்களிடம் தூய்மை தன்மையும் தெய்வீக தன்மையும் இருந்தது. அப்படிப்பட்டவர்கள் நமக்குள் இருக்கக்கூடிய தூய்மை தன்மை மற்றும் தெய்வீக தன்மையால் கவரப்பட்டுதான் தந்தையின் அருகாமையில் வருவார்கள். ஞானத்தை கூறுவதும் மிக உத்தமமான விஷயம்தான். ஆனால் பல ஆத்மாக்கள் வெறும் ஞானத்தை கேட்டு மட்டும் வர முடிவதில்லை. எப்போது அவர்கள் நமது மகிழ்ச்சி நிறைந்த முகங்களை பார்க்கிறார்களோ, எப்போது அவர்கள் காரியத்தின் களத்தில் இவர்களும் இருக்கிறார்கள், ஆனால் எத்தனை சரளமாக இருக்கிறார்கள். பிரச்சனைகள் நிறைந்த சூழலில் இவர்களும் இருக்கிறார்கள், ஆனால் எத்தனை பதற்றமின்றி வாழ்கிறார்கள். வாழ்க்கையில் மேடு பள்ளங்கள் இவர்களது வாழ்விலும் வருகின்றன, ஆனால் இவர்கள் தனது மகிழ்ச்சியை விட்டு விடுவதில்லை என்று அவர்கள் நமது வாழ்வை பார்க்கும்போது அவர்களுக்கு ஆன்மீகத்தின் பக்கம் கவர்ச்சி ஏற்படுகிறது. அப்போதுதான் அவர்களுக்கு இதுவே எனக்கு தகுதியான இடம் என்று தோன்றும். இவ்வாறுதான் சேவைகள் அதிகரிக்கும். நீங்கள் கீதா பாடசாலை நடத்துபவராக இருந்தாலும் சரி, எங்காவது சேவைக்கு நிமித்தமாக இருந்தாலும் சரி, அல்லது உங்களது குடும்பத்தில் இருந்தாலும் சரி, உங்களது மகிழ்ச்சி நிறைந்த முகம்தான் பிறருக்கு ஆன்மீக கவர்ச்சியை ஏற்படுத்தும். உங்களது குடும்பத்திற்கும் நன்மை ஏற்படும். குடும்பத்தின் அனைத்து பிரச்சனைகளுக்குமான தீர்வு, குழந்தைகளின் அனைத்து குழப்பங்களுக்குமான தீர்வு உங்களது உயர்ந்த சக்தி வாய்ந்த அதிர்வலைகளே ஆகும். அப்படிப்பட்ட நல்லதொரு மனநிலையை உருவாக்கி கொள்ள வேண்டும். நல்லதொரு மனநிலை என்றால் தனது சுய சொரூபத்தில், சுய தர்மத்தில் நிலைத்திருப்பது, பாபாவுடன் பரந்தாமத்தில் நிலைத்திருப்பது, தனது நம்பிக்கையில் உறுதியாக இருப்பது, தனது வாக்குறுதியில் உறுதியாக இருப்பது, அதாவது புத்தியினை ஸ்திரமாக வைத்துக் கொள்வது. இவை அனைத்தும் நமது மனோநிலையினை உயர்ந்ததாக ஆக்குகின்றன. மேலும் முற்றிலுமான சரள சுரூபம், அசரீரி பயிற்சி செய்து கொண்டே இருப்பது, தனது ஆத்மஸ்வரூபத்தில் நிலைத்து விடுவது. ஆத்மஸ்வரூபத்தின் மற்றொரு சுரூபம்தான் உயர்ந்த சுயமரியாதையில் நிலைத்திருப்பது. சுயமரியாதையில் நிலைத்திருப்பது என்பது மிக சுலபமானதே ஆகும். நான் கல்ப கல்பத்தின் வெற்றியாளராவேன் என்று நினைவு செய்யும் போது வெற்றி சுலபமானதாக ஆகிவிடுகிறது. நான் ஒரு மகான் ஆத்மா ஆவேன் என்று பயிற்சி செய்ய செய்ய வாழ்க்கையில் உயர்ந்த தன்மைகள் நிறைந்து விடுகின்றன.
நான் தூய்மை தன்மையின் தேவியாவேன் என்று பயிற்சி செய்ய செய்ய தூய்மை தன்மை வாழ்க்கையின் அலங்காரமாக ஆகிவிடுகின்றது. நான் மாஸ்டர் சர்வசக்திவானாவேன் என்று பயிற்சி செய்து கொண்டிருக்கும் போது சக்திகள் நமக்குள் நிறைய துவங்குகின்றன. எனவே நாம் அனைவரும் நமது மனநிலையின் மீது மிகுந்த கவனம் செலுத்துவோம். மேலும் முகத்தில் ஜொலிக்கக்கூடிய பொலிவு அதன் மீதும் கவனம் செலுத்துவோம். எனவே வாருங்கள், இன்று முழு நாளும் நாம் நமது முகத்தினை அப்படிப்பட்ட தெய்வீக கண்ணாடியாக மாற்றிவிடுவோம். அதில் பகவானே தென்பட வேண்டும். அதற்காக பாபாவை ஒவ்வொரு மணி நேரத்திலும் ஒரு முறை அழைப்போம். நாம் அழைத்த உடனேயே பாபா வந்து விடுவார். அவர் கீழே இறங்குவதை காண்போம். பாப் தாதா இருவரையும் காண்போம். கீழே வந்ததும் அவர் தனது வரமளிக்கும் கரத்தை என் தலை மீது வைத்து விட்டார். எனக்கு திருஷ்டி கொடுத்து கொண்டிருக்கின்றார். மேலும் ஆஹா குழந்தாய் ஆஹா என்கின்றார். ஓம் சாந்தி.